வணக்கம். பங்குச்சந்தையோட இன்னைக்கான நிலவரம் என்னன்றத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல பிஎஸ்சி மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 28,353 புள்ளிகளை துவங்கி 28,406 புள்ளிகள் அதிகபட்ச உச்சமா அமைஞ்சது. அதே மாதிரி 28,261 புள்ளிகள் அதிகபட்ச சரிவா அமைஞ்சு 28,372 புள்ளிகளோடு நம்ம மும்பை பங்குச்சந்தை இன்னைக்கு முடிஞ்சது. ஸோ இன்னைக்கான வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 18 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 28,372 புள்ளிகளோடு வர்த்தகம் நிறைவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம தேசிய பங்குச்சந்தையான நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் 8,727 புள்ளிகளை துவக்கம் கண்டு 8,737 புள்ளிகள் அதிகபட்ச உச்சமாகவும் அதோட அதிகபட்ச சரிவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8,689 இன்னைக்கு முடிவு 8,726 புள்ளிகளாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வர்த்தக நேர முடிவில் நம்ம தேசிய பங்குச்சந்தையான டெப்டி 11 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 8,726 புள்ளிகளோடு நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம மும்பை பங்குச்சந்தையில் அதிகளவு ஏற்றம் கண்ட பங்குகள் லாபம் அதிகளவு இங்கே பார்த்த பங்குகள்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபோரில் அதானி போர்ட், எஸ்பிஐ, ஹீரோ மோட்டார்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இந்த 4 கம்பெனிஸ் இருக்குது. இதில் அதானி போர்ட் இன்னைக்கு 2.06% அளவுக்கு லாபத்தை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிஎஸ்சியில் அதிகளவு நஷ்டத்தை சந்தித்த பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபோரில் கோல் இண்டியா, டிசிஎஸ், ஓஎன்ஜிசி அண்ட் ஹெச்யூஎல் இந்த 4 கம்பெனிஸ் இருக்குது. இதில் அதிகமாக கோல் இண்டியா 1.97% அளவுக்கு ஒரே நாளில் சரிவை சந்திச்சிருக்காங்க. இப்போ இதே ஃபார்மெட்டில் நம்ம என்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ஃபோரில் லாபம் பார்த்த பங்குகளில் பேங்க் ஆஃப் பரோடா, எஸ் பேங்க், ஏசிசி அண்ட் டாடா மோட்டர்ஸ் 4 கம்பெனிஸ் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா 4.05 அளவிற்கு இன்றைக்கி லாபத்தை ஒரே நல்லா பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ பேங்க் ஆஃப் பரோடா கம்பெனியோட பங்கு ஒன்றின் மதிப்பு 168.30 இருக்குது. அதே போல் இன்றைக்கி என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதிகளவு நஷ்டத்தை சந்தித்த பங்குகளில் டாப் ஃபோரில் போஷ், கோல் இண்டியா, டிசிஎஸ் அண்ட் ஓஎன்ஜிசி இந்த 4 கம்பெனிஸ் இருக்காங்க. இல்லை டாப் ஒன்றில் இருக்க நம்ம போஷ் கம்பெனி அந்த கம்பெனியோட ஒரு பங்கோட மதிப்பு 23,020.65 ரூபாய். பட் இவங்க இன்னைக்கு ரொம்ப அதிகளவுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கணிசமான அளவுலேயே இவங்க நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. எவ்வளோ நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா 1.96% அளவுக்கு இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரே நாளில் நஷ்டத்தை பார்த்துருக்காங்க. இன்றைக்கான பங்குச்சந்தை நிலவரம் இவ்வளோதான். நன்றி.